வெல்கம் டு டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ் கை. நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, 9ஆம் வகுப்பு இயல் 9ஓட புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. 9ஆம் வகுப்பு இயல் 9, அன்பெனும் அரணை விரிவாகும் ஆளுமை அக்கறை குறுந்தொகை தாய்மைக்கு வறட்சி இல்லை அணி இலக்கணம் திருக்குறள். இதனுடைய புக் பேக் கொஷின்ஸ் மொழியோட விளையாடு மொழியை ஆளும், அதோட ஆன்சர்ஸும் பார்க்கலாம். இயல் 9, அன்பெனும் அரணே. பழவுள் தெளிக இமயத்து கோடு உயர்ந்தன இவ்வடியில் அடிகோடிட்ட சொல்லின் பொருள் யாது? மலை உச்சி. தமிழ் புலவரைப் போல ரோம சிந்தனையாளர் கொண்ட கொள்கை டேஷ் என்ன அப்படின்னா ஒன்றே உலகம். வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற பரிசு பெற்றதனால் ஒரு சிறு இசை. யாமரம் என்பது எந்த நிலத்தில் வளரும்? பாலை. கேடி விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை? இக்குறளில் பயந்து வந்துள்ள அணி பொருள் பின்வரும் நிலை அணி. அடுத்து குருவினா தமிழ் சான்றருக்கும் ரோமரை சான்றருக்கும் உள்ள வேறுபாடு யாது? பக்கம் 235 விடை. பக்கம் 235 லாஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். தமிழ் சான்றோர் இதிலிருந்து இது வரைக்கும் அப்புறம் ஒரு பாயிண்ட் எழுதுகிற மாதிரி இருக்குது. அது என்னென்னா, ரோமரை சான்றோர் சமுதாயத்தில் விளங்கி தம் சொந்த பண்புகளையே வளப்பராய் இருப்பர். இது வந்து எழுதிக்கோங்க, சரிங்களா? இது குருவினா 1 விடை. அடுத்து குருவினா 2, பிடிபிசி கலையை பெருங்கை வேளம் இவ்வடியில் உள்ள இலக்கண குறிப்புகளை கண்டறிய. பக்கம் 248 இருக்கு விடை. நான் எழுதி வச்சிருக்கேன். பிடிபசி 6 வீச்சுமை தொகை கலையை சொல்லுசை அடைவிடை பெருங்கை பெருமை கூட்டல் கை பண்புத்தொகை பெருங்கை வேளம் 2 வெற்றுமை உருவம் உடன் தொகை. இது வந்து குருவினா 2 விடை. அடுத்து என்ன கொஸ்டின்னா, குறுந்தொகை பெயர் காரணம் எழுதுக. பக்கம் 240 இருக்க விடை. நூல்வெளி இருக்குது பார்த்தீங்களா, நூல்வெளியில் ஃபஸ்ட்டு தான் 8 நூல்கள் 1, அதிலிருந்து இந்நூலை பதிப்பித்தார். இது வரைக்கும் குருவினா 3 விடை. அடுத்த கொஸ்டின், நினைத்தேன் கவித்தேன் படைத்தேன் சுவைத்தேன் இத்தொடரில் அமைந்துள்ள உருவகத்தை கண்டறிக. தொடரில் அமைந்துள்ள உருவம் கவித்தேன் என்பதாகும். அடுத்து சிறுவினா, உலக இலக்கியங்களில் காண இயலாத அரிய கருத்துக்களாக ஆல்பர்ட் ஸ்வைச்சர் குறிப்பிடவன யாவை? பக்கம் 233 இருக்கு விடை. லாஸ்ட் பேராகிராஃபுக்கு முன்னாடி பேராகிராஃப், சரிங்களா? செகண்ட் லைனில் மக்கள் அனைவரும் அதிலிருந்து நிலவியுள்ளது வரைக்கும், அதுக்கப்புறம் ஒழுக்க வேலை இங்கிருந்து என்பார் இது வரைக்கும். இது திருவிழா 1 விடை. அடுத்த கொஸ்டின், கோர்டன் ஆல்ஃபோர்ட் கூறும் 3 இலக்கணங்களை குறிப்பிடுக. பக்கம் 232 இருக்கு விடை. பக்கம் 232 3 இலக்கணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெட்டிங் கிழக்கிற பேராகிராஃப் தான் ஃபுல்லாக. அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடத்தல் வேண்டும். சிறுவினா 2. அடுத்து சிறுவினா 3, பழங்களை விடவும் நசுங்கி போனது இடஞ்சிட்டு பொருள் விளக்குக. இங்கே பாருங்கள் அதோட ஆன்சர் எங்கே இருக்குது. இதிலிருந்து இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், மணல் விளையாட்டு என்னும் தலைப்பில் சிறு கவிதை படைக்க. கவிதை எழுத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கவிதை எழுத தெரியும் அப்படின்னா நீங்கள் எழுதிக்கோங்க ஓன் ரைட்டிங்ஸாக. மேபி இல்லை அப்படின்னா இது நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், அடுத்து யாமரத்தின் பட்டையை உரித்தது எது எதற்காக விளக்குக. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, யாமரத்தின் இங்கிருந்து அருந்து செய்தது. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், உருவக அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. பக்கம் 246 இருக்கு விடை. பக்கம் 246 பார்த்தீங்கன்னா உருவக அணின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெட்டிங் தான் ஃபுல்லாக ஹெட்டிங் போட்டு எழுதிக்கோங்க. இது சிறுவினா 6 விடை. அது மேலே இருக்கிற வரைக்கும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன. இது வரைக்கும் சிறுவினா 6 விடை.
அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கியங்கள் காட்டும் சான்றாண்மை கருத்துக்களை தனி நாயக அடிகளாரின் வழி நிறுவுக. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுரை மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்னோரே உலக மக்கள் ஏற்கும் ஒப்பற்ற வாசகம் யாதும் ஒரு குறிக்கோளற்றவன் சதைப்பிண்டம் அறிவிலை வடிய நல்லன் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்புறம் முடிவுரை. அடுத்த க்வெஸ்சன், தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் சிறுகதியில் வரும் ஏழை தாயின் பாத்திரப்படைப்பை விளக்குக. அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வரைக்கும். அதுக்கப்புறம் அது தொடர்ச்சியாக இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்து மொழியை ஆள்வோம், இதை வந்து படித்து சுவைக்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்க்க, மொழிபெயர்க்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கிருந்து இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பொருத்தமான நிறுத்தற் குறியீடுக, ஆசிரியர் மாணவர்களும் மேலே குறி போடணும், கீழே கம்மா போடணும். அப்புறம் ஆசிரியக்குறி கடவுளரையும் தலைவர்களையும் குழந்தைகளாக கருதி எழுதப்பட்ட சிற்றிலக்கிய வகை பற்றி தெரியுமா க்வெஸ்சன் மார்க்கு. தமிழ் சிற்றிலக்கிய வகைகளும் பிள்ளை தமிழும் ஒன்று, மேலே குறி போட்டுக்கும் கீழே கம்மா என்று கூறினார் ஃபுல் ஸ்டாப். பிள்ளை தமிழ் நூல்கள் வந்து இந்த ரெண்டு டாட் வச்சுக்கோங்க, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் ஆகியன ஃபுல் ஸ்டாப். அடடா வந்து ஆச்சரியக்குறி, மேலே குறி போடணும் என்று சிலிர்ப்பூட்டும் பட்டறிவை படிப்பவர்களுக்கு அளிக்கும் வகையில் குமரன் ஒருவரின் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மேலே இது போட்டுக்கோங்க, மிக சிறந்ததாக திகழ்கிறது. அப்புறம் டாட். அடுத்து வந்து சொற்றொடர் உருவாக்குக. செந்தமிழும் சுவையும் போல, கணவனும் மனைவியும் செந்தமிழும் சுவையும் போல இணைந்து வாழ்வது இனிய இல்லறமாகும். பசுமரத்தாணி போல ஆசிரியர் எடுத்துக்காட்டிய விளக்கங்கள் இலக்கணத்தை பசுமரத்தாணி போல நெஞ்சில் பதிய செய்தன. உள்ளங்கை நெல்லிக்கணி போல நிகழும் அத்தனை செயல்களும் பதிவு செய்யும் ஒளிப்பட பெட்டியை பார்த்தபோது வங்கி கொள்ளைக்கு யார் யார் உடந்தை என்பது உள்ளங்கை நெல்லிக்கணி போல தெளிவாய் விளங்கியது. அத்தி பூத்தார் போல எந்த நிகழ்ச்சியும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து செயல்பட்டு கொண்டிருந்த அவ்விரு கட்சியினரும் ஊர் திருவிழாவில் ஒன்றுபட்டு செயல்பட்டதை கண்ட ஊரார், என்ன இது, அத்தி பூத்தார் போல இரு கட்சியினரும் இணைந்து செயல்படுகின்றன என வியந்தன. அடுத்து மலைமுகம் காண பயிர் போல, கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற தம் கணவன்மார் 4 நாட்களாக வீடு திரும்பவில்லை. அப்பெண்கள் மலைமுகம் காணா பயிர் போல பாடின. அடுத்து வடிவமாற்றம் பண்ண சொல்லியிருக்காங்க. வடிவமாற்றுகள் இலக்கிய வடிவம் கொடுத்துருக்காங்க, புகழ் பெற்றோர் கொடுத்துருக்காங்க. வெண்பா, புகழேந்தி, பரணி, சயங்கொண்டான், வருத்தம், கம்பன், கோவை, உலா, அந்தாதி, ஒட்டக்கூத்தன், அப்புறம் கடம்பகம், இரட்டையர்கள், வசைக்கவி, காலமேகம், சந்தம் வந்து படிக்காசு புலவர். அடுத்து நூல் பதிப்புரை எழுதுக. நூல் பதிப்புரை எழுதுக பார்த்தீங்கன்னா இதுதான், அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்த பக்கம் என்பது உறுதி இது வரைக்கும். அடுத்து நயம் பாராட்டுக. இதுக்கு வந்து இந்த செயலுக்கு வந்து நயம் பாராட்டுக எழுதணும். இங்கே இருக்கிற பாருங்கள், திரண்ட கருத்து, மையக்கருத்து, தொடை நயம், மூனை எழுதிக்கோங்க. இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இது வரைக்கும்
நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களை கண்டுபிடிக்க, சரிங்களா? இப்போ வந்து புண், புண்ப, மொய் இப்படி வார்த்தைகள் மாறி மாறி இருக்குது. அது என்ன அப்படின்னா பன்மொழி புலமை, அப்புறம் மனிதநேயம், வஞ்ச புகழ்ச்சி, அடுத்து வந்து புது கவிதை காஞ்சிப்பாட்டு, அடுத்து அகராதியை காண்க குறிசல் தலையெழி நயம் உயிர்த்தல் இருசு. பாருங்கள், குறிசில் பெருமையிற் சிறந்தோ உபகரி தலைவன் தலையெழி இணையவற்றை முகமலர்ந்து கூறுதல் உயர் அன்பு அருள், நயம்னா இன்பம் அருள் அன்பு மகிழ்ச்சி விருப்பம் நுண்மை, உயர்த்தல் அப்படின்னா செலுத்துதல் கொண்டு போதல் சேர்த்தல் அளித்தல் அறிவித்தல், இருசு அப்படின்னா நேர்மை வண்டி வண்டியச்சு மூங்கில். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொகை சொற்களை கொண்டு பத்தியே சுருக்குக. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சேர சோழ பாண்டியன்னா மூவேந்தர்களா, அந்த மாதிரி சின்னதாக எழுத சொல்லியிருக்காங்க. சேர சோழ பாண்டிய அரசர்களும் இருக்கு, மூவேந்தர்களிடம் அப்படி மாற்றி எழுதுகிறோம். யானை குதிரைப்படை தேர்ப்படை தரைப்படின்னு இருக்குது, அது வந்து நாலு வகை படைகள் ஆகியவை இருந்தன. அவர்கள் மாப்பலவாளன் அப்படின்னு இருக்குங்களா, அது வந்து முக்கணிகளுடன் ஆகிய கணிகளுடன் விருந்தமும் செய்தன. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இது வந்து நாட்டிசைகளில் அவர்களின் ஆட்சி புகழ் பரவியிருந்தது. அடுத்து தமிழகத்தின் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஆகிய நிலங்களில் உள்ள புலவர்கள் இவ்வரசர்கள் இருக்குங்களா, இந்த நாலு நிலங்கள் பதிலாக நா நிலங்களில் உள்ள புலவர்கள் இவ்வரசர்களை இன்மையிலும் மறுமையிலும் பதிலாக இருமையில் வாழ்க வென்று வாழ்த்தினர். இதுதான் பத்திய சுருக்கி எழுதுறது. அடுத்து வினைப்பகுதியை எச்சங்களாகவும் முற்றங்களாகவும் மாற்றுக, பூங்கொடி நேற்று பள்ளிக்கு சென்று தன் தோழிகளை கண்டு மகிழ்ச்சியில் உரையாடினாள், பின்னர் வாங்கி போய் தன் கூடுதலாக செலுத்தி தொகையை திரும்ப பெற்று கொண்டு வந்தார், வரும் வழியை வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கினார், அங்கு நின்று கொண்டிருந்த பேருந்து ஏறி வீடு திரும்பினார். இங்கே பாருங்கள் இந்த அடைப்புக்குள்ளே இருக்கிறது அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க, வினையச்சமாகவும் முற்றச்சமாகவும். அடுத்து பார்த்தீங்கன்னா பொருத்தமான தமிழ் எண்களை கொண்டு எழுதுங்க. தமிழில் மொத்தம் பாருங்கள் எழுதியிருக்க பாருங்கள், அப்படி நோட் பண்ணிக்கோங்க. சார்பெழுத்து என்று இது, அப்புறம் உயிரெழுத்து மெய் எழுத்து, எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் எனப்படும். எழுதி பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து காட்சியை கொண்டு கவிதை எழுதுக, வாழை குனிந்து வரும் நாய்தான் அது மனிதருக்கு தோழனடி பாப்பா என்றார் பாரதியார். உண்மைதான், மனிதனோட தோழமையாய் பழகும் மிருகங்களும் மிருகங்களும் முதலீடு பெறுவது நாய்தான். நாய்தான் இட்ட சொற்றை சோற்றை தின்று விட்டு மறவாமல் வீட்டை காக்கும் மிருகம் நாய்தான். அனைத்தாலும் அடித்தாலும் நம்மை காலையே நன்றியோடு சுற்றி வருவதும் அதுதான். அடுத்து செயல் திட்டம் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸ். அடுத்து நிற்க அதற்கத்தாக நான் தலைமை பொறுப்பில் பொறுப்பிற்கு வந்தால் அனைவரிடம் பாகுபாடினை நடந்து கொள்வேன், இயன்றவரை பிறருக்கு உதவேன், பெரியோர்களின் அறிவுரைகளை கேட்டு நடப்பேன், என்னிடம் பணிபுரிவர்கள் நேர்மையாகவும் நெறிமுறைகளோடு பொது மக்களிடம் பழகிறார்களா என்பதை விழிப்புணர்வு கவனிப்பேன். அடுத்து கலைச்சொல்லாக்கம், மனிதம் ஹியூமனி ஆளுமை பர்சனாலிட்டி பண்பாட்டுக் கழகம் கல்ச்சுரல் அகாடமி கட்டிலா கவிதை ஃப்ரீ வேர்ஸ் ஓமே அணி சிமிலி உருவக அணி மெட்டாஃபர். இதோட யூனிட் 9 புக் பேக் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.